வணக்கம் மோடி மிக வலிமையான தலைவர் உண்மையை ஒத்துக்கொண்ட மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி உண்மைதான் அதை நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எங்களுக்கு எப்பயுமே தெரியும் மோடி வந்து வலிமையான தலைவர் பாரதத்தின் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த பிரதமர் அதாவது இந்தியாவில் இன்னைக்கு வல்லபாய் பட்டேலுடைய பிறந்தநாள் எப்படி ஒரு வல்லபாய் பட்டேல் இந்தியாவில் ஒரு இரும்பு மனிதராக இருந்து உள்துற மந்திரியாக இருந்த நாட்டை ஒன்று சேர்த்தாரோ அதே மாதிரி இந்தியாவை இன்னைக்கு அவர் ஒரு இரும்பு மனிதராக இருந்து இந்தியாவை கட்டமைச்சுக்கிட்டு இருக்கிறார் நம்ம பிரதமர் பாரத பிரதமர் மோடி அவர்கள் மம்தா பானர்ஜிலாம் இன்னைக்கு நிறைய சொல்லியிருக்கிறாங்க காங்கிரஸ் தான் பிஜேபி வளர்த்து விட்டாங்க நீ கிடையவே கிடையாது காங்கிரஸுக்காரன் என்னைக்குடி பிஜேபி வளர்த்து விட்டான் காங்கிரஸுக்காரன் அந்த காலத்துல இருந்து மத அரசியல் தான் பண்ணிக்கிட்டு இருக்கான் முஸ்லீம் வீட்டில் போனா முஸ்லீம் தகுந்த மாதிரி பேசுவான் கிறிஸ்டின் வீட்டுக்கு போனா அவங்களுக்கு தகுந்த மாதிரி பேசுவான் பேசுறது என்ன அங்க அவங்க ரெண்டு பேர் வீட்லயும் இருந்துட்டு இந்துக்களை திட்டுவாங்க ஆனா இந்துக்கள் வீட்டில் வந்து எதையுமே பண்ண மாட்டேன்னு தெரியும் இந்துக்கள் பைத்தியக்காரங்க முட்டாள்கள் எப்படி போடுவோம் அப்படின்னு சொல்லி தெரியும் அதனால அவங்க அரசியல்களே காங்கிரஸுக்காரங்களுடைய அரசியலே க கிறிஸ்டின்ஸ் முஸ்லிம்ஸ் வீட்டில போய் இந்துக்களை திட்டி திட்டி ஓட்டு வாங்கினதுதான் அவங்களுடைய அரசியலை வெளியே மற்றபடி வந்து அவங்க ஒன்றும் பிஜேபியை வளர்த்து விடலாம் அவங்கள ஒன்றுமே பண்ணி கொடுக்கல பிஜேபியை இருக்கக்கூடிய தலைவர்கள் கஷ்டப்பட்டு உருவாக்கி கொண்டு வந்தது அந்த காலத்துல பார்த்தோன்னா சியாம் பிரசாத் முக முகர்ஜி அப்புறம் வாஜ்பாய் அத்வானி ஜஸ்வந்த் சிங் யஸ்வந்த் சின்ஹா இப்போ மோடி அமித்ஷா எத்தனையோ தலைவர்கள் ஒன்னு ரெண்டு இல்லை உங்க காங்கிரஸ் மாதிரி இல்லை ஒரு குடும்பம் மாதிரி கிடையாது நேர் குடும்பம் மட்டும்தான் இப்போ இத்தாலி குடும்பம் உள்ள வந்திருக்கு கூட ஒரு ஜாயிண்ட் அவ்வளவுதான் பிஜேபி அப்படி கிடையாது ஒரு ஆளுக்கு ஒரு ஒரு பதவி அவ்வளவுதான் எத்தனையோ பேர் தலைவராக அந்த கஷ்டப்பட்டு கொண்டு வந்துருக்காங்க அதெல்லாம் காங்கிரஸ்லாம் ஒன்றுமே ஒண்ணுமே கிடையாது ஆனா மம்தா பானர்ஜி நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை காங்கிரஸால் தான் பிஜேபி வளர்ந்துன்னு சொல்லி அது தன் உயிரை கொடுத்து வளர்த்த கட்சி நன்றி